இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா துரோகம் செய்யக்கூடாத ஐந்து ராசிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் உள்ள தலைப்பை பார்த்தவுடன் அனைவருக்கும் இந்த ஒரு கேள்வி நிச்சயமாக தோன்றியிருக்கும் அது இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது துன்பப்படுத்தக்கூடாது என்றால் மற்ற ராசிக்காரர்களை செய்யலாமா என்பதுதான் இந்த கேள்வி தவறு கிடையாது நியாயமானதுதான் ஐந்து ராசிக்காரர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்றால் மற்ற ராசிக்காரர்களுக்கு செய்யலாம் என்பது இதன் பொருள் அல்ல இறைவன் படைப்பில் உருவான எந்த ஒரு உயிருக்குமே நாம் துன்பம் விளைவிக்க கூடாது இதுதான் நியதி இதில் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு நம்மால் ஏதேனும் துன்பமோ வேதனையும் ஏற்பட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய துன்பத்தின் அளவு அதிகமாக இருப்பது இருக்கும் என்பதுதான் இதனுடைய பொருள் நாம் வாழும் வாழ்க்கையில் யாரையுமே துன்பப்படுத்தாமல் வாழ்வதுதான் சிறந்த வாழ்வியல் ஜோதிடம் குறித்த இந்த வீடியோவில் யார் அந்த ஐந்து ராசிக்காரர்கள் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் துரோகம் இழைக்க கூடாத ஐந்து ராசிக்காரர்கள் அதாவது ஜோதிடத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு குணாதேசியங்கள் இருக்கிறது அதே போல ஒவ்வொரு ராசிக்கான தெய்வங்கள் கிரக தேவதைகள் இப்படியானவைகளும் இருக்கின்றன இதே போலத்தான் ஒரு சில ராசிகளுக்கு தெய்வங்கள் நெருக்கமாக இருக்கும் அப்படி இருக்கையில் அவர்கள் இயற்கையாகவே ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இறை நம்பிக்கை அதிகமாக வைத்து இறை தொண்டு செய்பவர்களாகவும் இருப்பார்கள் அவர்களுடைய எண்ணம் செயல் போன்றவை இறை மூழ்கி இருக்கும் ஆகையால் இப்படியானவர்களை நாம் துன்பப்படுத்தும் போது அதற்கான பலனை நாம் கட்டாயம் சீக்கிரம் அனுபவிப்போம் இதுதான் இதற்கு காரணம் சரி இப்போது யார் அந்த ஐந்து ராசிக்காரர்கள் என்று பார்ப்போம் சிம்மம் விருச்சகம் கும்பம் தனுசு மீனம் இந்த ஐந்து ராசிக்காரர்களை தான் நாம் கட்டாயம் துன்பப்படுத்தக்கூடாது இவர்கள் இறைவனுக்கு மிகவும் நெருக்கமான ராசிக்காரர்களாகவும் இறை அருளை பெற்ற ராசிக்காரர்களாகவும் கருதப்படுகிறார்கள் நம்மால் இவர்களுக்கு சிறிதளவு துன்பம் ஏற்பட்டாலும் அதன் மூலம் இவர்கள் படும் வருத்தம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பெருமளவு பாதிக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆகையால் இவர்களை மட்டுமல்லாது யாரையுமே துன்பப்படுத்தாமல் நம்மால் யாரும் காயப்படாமல் நடந்து கொள்வதே நியாயமான தர்மமான வாழ்க்கை முறை அதை நாம் முறைப்படி செய்தாலே போதும் இது போன்ற விஷயங்களுக்கு நாம் பயப்பட தேவையில்லை என்கிற தகவலோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்